ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தி உன் உயிரான உறவிடம் இருந்து வரப்போகிறது. எந்த செய்தி வர வேண்டுமென்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்தாயோ அந்த செய்தியை உன் உயிரான உறவு உன்னை அழைத்து சொல்லப்போகிறார். உன் உறவே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்ற உன் உயிரான உறவு உன்னிடம் பேசப்போகிறார். மனம் திறந்து ஒரு உண்மையை உன்னிடம் சொல்லப்போகிறார். உன் உறவுக்கு உன்னை பற்றிய ஞாபகம் இல்லை என்று நீ சொல்கிறாய். அப்படி ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். உன்னை பற்றிய ஞாபகத்தோடு தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நீ எந்தளவிற்கு அவர் மீது அன்போடு இருக்கிறாயோ, பண்போடு இருக்கிறாயோ, அதே போலதான் உன் உயிரான உறவும் உன் மீது இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ காலத்தின் கட்டாயம் உங்கள் இருவரையும் விலக்கி வைத்திருக்கிறது. கவலை கொள்ளாதே, எந்த ஒரு பிரிவும் நிரந்தரமில்லை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நினைத்தும் கவலை கொள்ளாதே, உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. தடமாறி சென்ற உறவு யாராக இருந்தாலும் மனமாறி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் மனம் என்பது எதை அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ அதுவாகவே வாழ்க்கை ஆகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் உன் துணையை உன்னோடு சேர்ந்து வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தடுத்து கொண்டிருப்பதால் உன் உயிரான உறவு உன்னை நாடி வராமல் இருக்கிறார். நம்பிக்கையோடு இரு. யார் உன் உறவை உன்னிடம் சேர விடாமல் தடுக்கிறார்களோ அவர்களுடைய மனதை மாற்றி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.